நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷன் மூலமாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் டெலீட்டான ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓன்ஸ் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடித்ததும் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இது ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதற்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ரூட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்கள் மொபைலில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து காட்டும் மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் கீழே ஸோ இது வந்து முடி இது வந்து உங்கள் மொபைலில் வந்து டெலீட் எல்லா ஃபைல்ஸையுமே வந்து ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இதிலேருந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கவர் அப்படிங்கிற இந்த மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து உங்களோட கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணவா இல்லை உங்களோட உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து சேவ் பண்ணவா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு ஸோ நான் இப்போ வந்து என்னோட டிவைஸ் ஸ்டோரேஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இதை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து செலக்ட் பிக்சர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் கம்ப்ளீட்டட் அப்படிங்குறது ஒரு மெசேஜ் ஒன்று வரும் ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகிடுச்சி ஸோ போல் நிறைய ஃபைல்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு உள்ள ரெக்கவர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் இதன் மூலியமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்கள் மொபைலில் டெலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்க முடியுது ஸோ இதற்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்கள் மொபைலில் முன்னாடி எப்போ டெலீட் ஆன ஃபைலாக இருந்தாலும் கூட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம இது போல் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி